சொல்வதெல்லாம் உண்மை. அறைகளா தீவு போல் அவை இருப்பதா, பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல் தான் அவர் மொழிகளா, மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பு. அறுபத்தி நாலு மாத்திரை சாப்பிட்டேன், அவரே உட்கார்ந்து எனக்கு சாப்பிட வச்சாரு. யாரு? எங்க வீட்டுக்காரரு. மாத்திரை உங்களுக்கு கொடுத்தாரா? ஒரு வயசு இல்லைன்னா ஒண்ணு இருக்கு, இல்லைன்னா ஒண்ணு முடியும். அவளே வேற ஒரு. ஆனா உங்க லைஃபும் பெரிய கொஸ்டின் மார்க்ல தான் இருக்குங்கறத நீங்க ஒண்ணு உணரல. இல்ல இல்ல, அசீபாவே வந்து இப்படி போறவங்க இன்னொரு பெண்ணை தேடி போக வெகு நாள் ஆகாது. அசீபாவே வந்து இல்ல, அவளே வந்து நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு வேற ஒரு ஆள் இருக்கு, ரெடியா இருக்கிறாரு. தெரியும். மாயவரத்துல பிறந்து ஒரு கிழவன் வச்சுக்கிட்டு வெஸ்ட் மாம்பலத்துல இருந்துச்சு அது. எப்படி அவருக்கு முன்னாடி தெரியும் சொல்லுங்க? அவருடைய கேரக்டர் எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு வயசான கிழவர் மேடம் குடிச்சிட்டு இருப்பாரு, வீல் சேர்ல படுத்துட்டு இருப்பாரு, அவ பொண்ணுக்கு 10 வயசு. பூனி கிழவி ஒரு பொம்பளை கூட இருக்கும் இல்லன்னு சொல்லுங்க. உண்மை என்னன்னு ஒத்துக்க சொல்லுங்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இவ எதுக்காக வந்த ஆந்திரால இருந்து கேளுங்க. பதினாலு வயசு பொண்ணு வந்தா இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ண
ஆதரவு கிடையாது இவளுக்கு. அப்ப என்ன அந்த பொண்ணு எப்படி யாரையாச்சும் இவளுக்கு ஆதரவு கிடையாது. சரி இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன கதி இருப்பாளா? அந்த பொண்ணோட கதி என்ன? 20 ரூபாய் கொடுத்தா சாப்பிட மாட்டா. முதல் மனைவி, முதல்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க, முதல்ல பாத்தீங்க. கிடையாது மேடம் அவ. அவ முதல் மனைவி கிடையாது அவ. அப்ப வேண்டாமா உங்களுக்கு அந்த பொண்ணு? வேணாம். நான் விட மாட்டேன் மேடம். சத்துறவேனா? அவன் மேல கம்ப்ளைன்ட் எழுதுங்க. அவன் மேல கம்ப்ளைன்ட். ஏன் சாவுக்கு இதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம். இப்போ என்ன வேற என்ன பேசுறீங்க? சாவு சாவுலயேமா பேசுறீங்க? நான் எல்லாம் விட மாட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். ஜமாத்லயே ஜமாத்லயே வேற வழி இல்லாம பண்ணுவீங்க இப்படி. நீங்களே பதில் சொல்லலாமா அந்த பொண்ணு? என் புருஷன் நான் விடவே மாட்டேன். அவங்க அவங்களுடைய பேக்ரவுண்டும் தப்பா தானே இருக்கு. அப்படி இருக்கறப்ப நீங்க எப்படி அந்த பொண்ணு அப்படி போய் சொல்லுவீங்க? அவங்க என்ன தப்போ? என் பேக்ரவுண்ட் தப்பே இல்ல. அதையும்மா நீங்க போய் கை வைக்கவெல்லாம் போனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? எப்படி மேடம் பேசிட்டீங்களோ மேடம் என்னால இவ்வளவு வாழ முடியாது மேடம். டெய்லி சூசைட் அட்டம் மட்டும் தான். அவங்களோட அது ரொம்ப ராவா அப்படியே அந்த விஜய் அந்த பக்கம் ஆந்திரால இருந்து அந்த கிராமத்துல இருந்து வந்த அதே ராவா இருக்கு. அந்த பொண்ணை கொஞ்சம் கூட உங்களுக்கு ஹேண்டில் பண்ணவும் தெரியல, அதுக்கு உங்களை ஹேண்டில் பண்ண தெரியல. ரெண்டு குழந்தை என்ன ஆகுறது? அடுத்து உங்களுடைய ஒய்ஃப் வந்து கேர் பண்ணவே மாட்டேங்கிறா மேடம். சாப்பிடுவாங்க. ஒரு நிமிஷம், உங்க கணவருக்கு உங்க மேல என்னென்ன குறைகள் இருக்கு, என்னென்ன ஆற்றாமை இருக்குதுங்கறத அவர் தப்பு பண்ணியிருக்காரு, ஓகே, அவர் அது மறுக்கல, ஒத்துக்கிறாருமா? அம்மா எனக்கு பாரு, நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா அந்த மனுஷன் என்னதான் சொல்றாருன்னு கேளுங்க. இது வரைக்கும் ஒரு நாளாவது கேட்டீங்களா? நீங்க ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு அதுக்கே கஞ்சறீங்க. நீங்க அவரை புரிஞ்சுக்க, அவர் ஏன் இன்னொரு பெண்ணை தேடி போனாருங்கறது என்னைக்காவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்களா? ரெண்டு பேருக்குள்ள எந்த உறவும் இல்ல மேடம். நான் சொல்றேன், அவர் என் சத்தியம் பண்ணி சொன்னாரு, அந்த பொம்பளை என் நகத்தை கூட நான் தொட்டதில்ல, எனக்கு உன்னோடதான் உறவு, உன்னோடதான் நான் இருக்கேன். இப்ப என்ன திடீர்னப்போ இருக்கா சொல்றாரு? போன வாரம் கூட சொன்னாரு மேடம், இப்ப கூட சொல்றாரு. ஏன் திடீர்னு இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க? சொல்றா ஏன் புருஷன் அஞ்சு வயசு குழந்தையில இருந்து என் கூட இருந்தா? அப்ப அஞ்சு வயசு, பதினஞ்சு வயசுல அவந்த பொம்பளை சொல்லிருக்க மேடம், அவங்களோட அஞ்சு வயசு பொண்ணுக்கு அஞ்சு வயசுல இருந்து இவர் வந்து கூட இருந்தாரா? அப்ப பதினஞ்சு வயசுல வச்சிருக்கியா இவர? நீங்க சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதுக்கப்புறம் லைஃப் நான் எப்படி அமைச்சுப்பேன் எனக்கு தெரியல. எனக்கு இவ சொல்றா என்ன கூட ஆளு வைங்கன்னு சொன்ன மேடம், பச்சை கூட இவ சொல்றா அஞ்சு நாள் என்கிட்ட இருக்கிறாரு. இவ சொல்றா போலீஸ்ல அந்த எஸ்ஐ எல்லாம் மூணு எஸ்ஐ எல்லாமே லேடிஸு, அஞ்சு நாள் என்கிட்ட இருக்கிறாரு, ரெண்டு நாள் அங்கே இருக்கிறாரு, ரெண்டு நாள் நான் வேற எவன் கூட நான் இருக்க முடியும்? கொலையும் செய்வாள் அந்த லெவல்ல இருக்குது, விட்டாத இது ரெண்டு லெவலுக்கும் போகும். கொஞ்சம் அமைதியா இருந்து பழகணும். ஏத்துக்க மாட்டேன் மேல அவர் தொழுவர் அல்ல மேல சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க. சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க மேடம், சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க. உன்னர்த்தி நான் கட்டிப்பேன் சொல்ல மேடம். நீ தான் நீங்க ரெண்டு பேருமே எப்படி கொஞ்சம் கூட வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங் இல்லாம அப்படியே ரொம்ப உலகத்துல அப்படின்னா எவ்வளவு பேத்துக்கு எவ்வளவு பேத்து மேல ஆசை வரும்? எல்லாத்தையும் இருந்துகிட்டு இருந்தா குடும்பம் என்ன ஆகும்? எது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டியே இல்லாம அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் பேசுறீங்க. அவங்களுடைய வயதுக்கு அவங்களும் அப்படியே பேசுறாங்க, நீங்களும் இவ்வளவு சட்டப்பட சொல்றீங்களா என்ன? அப்படி இல்ல, நீங்க தப்புன்னு உணர்ந்து வெளிவரணும் இல்ல, தப்பா ஒரு நாளைக்கு வெளியில எப்படி தப்புன்றீங்க? ரெண்டு பேருமே எப்படி கொஞ்சம் கூட வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங் இல்லாம அப்படியே ரொம்ப உலகத்துல அப்படின்னா எவ்வளவு பேத்துக்கு எவ்வளவு பேத்து மேல ஆசை வரும்? எல்லாத்தையும் இருந்துகிட்டு இருந்தா குடும்பம் என்ன ஆகும்? எது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டியே இல்லாம அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் பேசுறீங்க. அவங்களுடைய வயதுக்கு அவங்களும் அப்படியே பேசுறாங்க, நீங்களும் சட்டப்பட சொல்றீங்களா என்ன? அப்படி இல்ல, நீங்க தப்புன்னு உணர்ந்து வெளிவரணும் இல்ல, தப்பா ஒரு நாளைக்கு வெளியில எப்படி தப்புன்றீங்க? மை காட்,
என்னங்க தப்புன்றீங்க? ஒரு பெண் இருக்க இன்னொரு பெண்ணை வச்சுக்கிட்டு இருந்தா அது தப்பு இல்லையா? ஏங்க நான் லீகலா கல்யாணம் பண்ணிருக்கேங்க. நான் லீகலா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண உலகத்துல எல்லாரும் பண்ணிர மாட்டானா? நான் இவளுக்கு தெரிஞ்சதே பண்ணிருக்கேன். 93ல மேடம் கல்யாணம் பண்ணாரு மேடம். என்கிட்ட போட்டோஸ் எல்லாமே இருக்கு, சாட்சி இருக்கு. முஸ்லிமா பேர் மாத்தி இருந்து ஒரு வருஷம் இப்பதான் மாத்திருக்கா. ஆனா என்னோட பேரு ஹசீபா. நீங்க பண்ண 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 அவருக்கு வந்து டோட்டலா உங்களை விட்டுட்டு அவங்களோட இருக்கலாங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. கொடுக்க மாட்டேன், நான் விட்டே தரமாட்டேன் மேடம். அசம்பிளி முன்னாடி நிப்பேன், எனக்கு நியாயம் வேணும். நான் தப்பு பண்ணல, எவன் கூட நான் இது வரைக்கும் போகல. எவன் கூடயும் எவனையும் நான் கண்டெடுத்து பார்க்கல. நான் பார்த்த முதலாள் இவரு தான், நான் கட்டின முதலாள் இவரு தான், என் மனசால நினைச்சது இவரு தான், இவரோட தான் என் உசுறு, இவரோட தான் என் சாவு. அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். வாயில கண்டபடி பேசினா பாரு, இப்ப சொல்லி காமிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் ஆயிருச்சுல. என்ன வேணா சொல்லி காமிக்கட்டும், என்ன வேணா சொல்லி காட்டட்டும், அவர் சொல்லட்டுமே. அவர் பேப்பர்ல ஆடு பார்த்து ஒரு ஆம்புலட்ட போன் பேசி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது அவர் போன் நம்பர் கொடுக்கறேன், அவனை வர வச்சு அந்த 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 ஜென்ஸ் கிட்ட பேசி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டலையா பாருங்க. ஒன்னே ஒண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஹசீபா, ஒரு நிமிஷம். அந்த பொண்ணுடைய ரியாக்ஷன் எல்லாமே தப்பு, நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன் ஆக்சுவலா. பட் அத்தனையும் உங்களை இரிட்டேட் பண்றதுக்கு உங்க மேல இருக்கிற கோவத்தை அதாவது எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம பண்ண விஷயங்கள் தான் அது. மனசுக்குள்ள இருக்கிற ஏன்னா இருந்தா தப்பான பொண்ணா இருந்தா எனக்கு வந்து டக்குன்னு தெரியும். நம்ம இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்குறோம், அது அப்படி இல்லை. என் புருஷன் என்னுடைய ஏமாத்திட்டாருங்கிறத தாங்க முடியாம இப்ப கூட பாருங்க அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 97 இருந்து நான் போராடுறேன், எத்தனை வீட மாத்த வச்சிருக்கேன் அந்த அம்மாவுக்கு. உண்மையா மேடம், நான் ஒத்துக்கிட்டு இருந்த ஏன் மேடம் சண்டை போடுவேன். நான் காமிக்கிறேன் மேடம், ஆதம் பக்கத்துல ஒரு ஒரு வீடு போட்டோ பிடிச்சு. படிப்பு இல்லை அவங்கள மாதிரி, படிப்பு இல்லை அவங்கள மாதிரி, பேக்ரவுண்ட் இல்லை, பரிதாபமான பொண்ணு. அவங்க கிட்ட கேளுங்க மேடம், உண்மையா இல்லையா அந்த பொம்பளை? உண்மையிலேயே மனசார சொல்றேன், உண்மை இல்லையா? தவறான உறவு இல்லைன்னா அந்த பொண்ணு உங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 7-2 வருஷத்துக்கு நியாயப்படுத்துறீங்க. ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு தவறான உறவு இருந்ததோட விட்டுட்டு போகலையே. உங்களுக்கு ஒரு நியாயம் வச்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு நியாயத்துல வாழ முடியாது. சொசைட்டிக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு, அந்த நியாயத்துலதான் நம்ம வாழ முடியும். ஆசா பாசங்கள் இருக்கும். திரும்ப திரும்ப இவ பக்கமே நீங்க பேசுறீங்களா? அவர் பக்கம் நியாயம் பண்ண முடியாது. 56 வயசுல 50 வயசுக்கு மேல என்ன தேவை? அவளுக்கு நான் ஆதரவு குடுக்கிறது குடுக்கதான் செய்யும் மேடம். சாவர வரைக்கும் போடுங்க, என் கூட இருங்க. பொண்ணுஷனா மனைவியா இருக்கணும். மனைவி தேவையில்ல, அது பொண்ணுகிட்டே காசு கொடுத்து குடுங்க, இல்ல பேங்க்ல போட்டு விடுங்க. நான் சாவர வரைக்கும் பொண்டாட்டியா இருக்க நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். புருஷனா இருக்க நான் ஒத்துக்க மாட்டேன். ரெண்டு பேரும் தான் மனைவி எனக்கு. எனக்கு முடியாது. நீ என்ன சொன்ன? நான் தான் பொண்டாட்டி, அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. நான் ஒத்துக்க முடியாது. நான் என்ன கமிஷன் ஆபீஸ் கூட்டு போங்க மேடம். சரி, ஹசீபா ஹசீனா ரெண்டு பேரும் கேட்டுங்க. உங்க வீட்டுக்காரர் பத்தி எங்க ரிப்போர்ட்டர்ஸ் விசாரிச்ச வரையில அவர் ஒரு பெரிய உமனைசர்னு சொல்றாங்க, அது தெரியுமா உங்களுக்கு?
நீங்க ரெண்டு பேரும் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் மேல பல பெண்கள்கிட்ட பழகிறது உண்மை உங்களுக்கு தெரியுமா? தப்ப பண்ணட்டும் மேடம். என் ஆம்பளைங்க என் புருஷன் எனக்கு தான் வேணும் வேணும் வேணும். நான் பொண்டாட்டி, நான் மட்டும்தான் பொண்டாட்டியா இருக்கணும். எத்தனை பொண்ணுங்களை வச்சுக்கிட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என் புருஷன் எனக்கு புருஷனா இருக்கணும், என் பசங்களுக்கு அப்பாவா இருக்கணும். அவர் பத்தி இன்னும் கதைகளை சொல்லட்டுமா? தெரியுமா உங்களுக்கு? போட்டோ விடுங்க, எனக்கு தெரியாது. எனக்கு என் புருஷன் வேணும், எனக்கு என் புருஷன் என் கூட இருக்கணும். எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அவர் எனக்கு என்ன அப்படி இருக்குங்கறப்ப அவங்களும் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அதை ஏன் வேண்டாம்? வேண்டாம், டைவர்ஸ் பண்ணிட்டே நீ உதவி செய். என்ன காரணம்? ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனால வேணுமா? வேணாம் மேடம். எனக்கு ப்ராப்பர்ட்டிக்கு வந்துருவாங்கன்னா ப்ராப்பர்ட்டி வேண்டாம் மேடம். உங்க குழந்தைகளுக்கு எழுதி தரீங்க? ப்ராப்பர்ட்டி கொடுத்துறேன் மேடம். அவர் எழுதி கொடுத்துருவாரு, விட்டுட்டு போ சொல்லுங்க மேடம். நான் ஒண்ணுமே வேணாம் மேடம். என் புருஷன் எங்கிட்ட இருந்தா வேலை செஞ்சுக்கிட்டு பொழச்சுக்கிறோம் மேடம். நாங்க ப்ராப்பர்ட்டியே வேணாம் மேடம். எனக்கு இவருடைய தாட் என்ன தெரியுமா? நான் வந்து எங்க எப்படி வேணாலும் போலாம், எவங்க எத்தப்பட்டாலும் இருந்துக்கலாம். கல்யாணம் மட்டும் நான் என்னதான் என் கூட தான் இருக்கணும். அப்படியே காலு கையெல்லாம் முறிச்சிருக்கணும் தாம்பளை ரெண்டு பேரும் சேர்ந்து. நீங்க வந்து விட்டுட்டு உண்மை அவர் வேணும் வேணும்னு கேட்டிருக்கீங்க பாருங்க. அவர் அதனாலதான் என் கண்ணு மூடம். என் புருஷன் எனக்கு வேணும் மேடம். என்ன தப்பு வேணா செய்யட்டும், எனக்கு சொத்து கூட வேணாம், அவளுக்கே குடுத்துருங்க. என் புருஷன் ஏமா வந்து அந்தமா இருந்துட்டு போட்டுமா? அவர் நினைக்கிறேன் மாட்டேன் மேடம். நான் எனக்கு ஏன் புருஷன் இருக்கணும்? அவன் என்ன அசிங்கமா பேசிருக்கா? இவரு பாத்துக்கிட்டு இருந்தாரு, நான் தப்பு பண்ணேனா? உன்னொருத்தனோட போனேனா? நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா? நீங்க 14 வயசுல நான் உன்னொருத்தனோட இருந்தது நீங்க பாத்தீங்களா? எனக்கு தெரியாது அது. இப்ப கூட உன்னை பத்தி அவர் தப்பா சொன்னப்ப அந்த அம்மா என்ன சந்தோஷமா ஆனந்தமா கைதட்டினாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெறிய அந்த கைதட்டல காமிச்சாங்க. இது வரைக்கும் இந்த பொண்ணு போய் சொல்றீங்கல அவர் வந்து ஒரு பணம் கொடுக்கணும் ஒரு தெரிஞ்சவங்களுக்கு. அவங்க வந்து ரொம்ப எங்களை இன்னைக்கு கொடுத்துதான் ஆகணும்னு ரொம்ப வீட்டு வாசல் வந்து நின்னுட்டாங்க. அந்த பணம் கேட்கறதுக்காக தான் நாங்க போனோம். அவருக்கு இல்ல மேடம், லீஸுக்கு தான் மேடம் மெடிக்கல் ஷாப் விட்டுருக்கோம். நாங்க லீஸுக்கு தான் மேடம் விட்டுருக்கோம். நீங்க வேணா போன் போட்டு அவர்கிட்ட பேசுங்க மேடம். பிரச்சனை இல்ல, பிரச்சனை நீங்க வந்து உங்களுக்கு மட்டும் வேணுங்கிறீங்க. அவரு அவருடைய தவற அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. எப்படி வேணாலும் பொண்ணா இருந்து என்ன ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லுங்க மேடம். இப்பவே நான் விட்டு உன்னொருத்தன் கூட இருந்தேன்னு எனக்கு காமிக்கிட்டோம் மேடம். இன்னருமே நான் இந்த பிரச்சனை நீங்க இப்படியே லைஃப் லாங் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். நீங்க இப்படியே ரெண்டும் ஓகே ரெண்டும் ஓகேன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் சரி, இது வந்து கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். இந்த நிம்மதி இல்லாம அந்த குழந்தைங்க ரெண்டும் பாவம். அவங்க வந்து சேஃபா இருக்காங்க, அவங்க பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு. உங்க பசங்க என்ன பண்ணுவாங்க? அம்மா அப்பா ரெண்டு பேர்த்துடைய ஆதரவும் அன்பு அதுக்கு தேவையில்லையா? கொஞ்சமாவது அந்த குழந்தைய பத்தி நினைக்கிறீங்களா? அப்படி பசங்க இவகிட்ட இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா வளராது. நான் பசங்க நான் தனியா நான் பாத்துக்கிறேன். ஓ, பிளான் பண்ணிட்டாரு. நான் பசங்க நான் தனியா நான் பாத்துக்கிறேன். உண்மையில சொல்றேன், ரெண்டு ஒரே இதுல ஓட்ட முடியாது. ஒண்ணுதான், எது முடிவு பண்ணிக்கிங்க நீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேல பாவம் அந்த பொண்ணு. அவங்க மேல எனக்கு பரிதாபம் வரல. அது நீங்க ரெண்டு பேரும் பண்ண தப்பு. தெரிஞ்சு அவங்க உள்ள வந்தது 50 வயசுக்கு மேல என்ன ஒய்ஃப் லேடிஸ்க்கு தேவைப்படுது? அப்படி ஹஸ்பண்டும் அப்படி இருக்க முடியாதா? பொண்ணு இருக்கா? பொண்ணோட மாப்பிள்ளை இருக்கு, இருக்க முடியாதா? தப்பு. எங்க போனீங்களா? இதுதான் நியாயம். உங்களுக்கு யார பிடிக்குது உண்மையிலேயே? இப்ப சண்டை போடுதுங்கிறதுக்காக இல்ல, அதை விட்டுருங்க. அந்த சண்டை உங்களுக்காக. உங்க மேல இவ்வளவு தவறு பண்ற ஆம்பளையும் இன்னும் நேசிக்கிறாங்க. இன்னும் அந்த பொண்ணும் நேசிக்குது. எனக்கு ரெண்டு பேரையும் தான் பிடிக்குது எனக்கு. அப்பனா உங்களுக்கு வந்து லைஃப் இனிமே த்ரெட்டனிங் தான். உன்னால் உண்மையான சத்து போயிடுவேன். நான் என் புருஷனை பங்கு போட்டுக்க முடியாது.
அவர் சொன்னார் அவளுக்கு எனக்கு ஒரு உறவு இல்ல. இவ்வளவு நல்ல வைஃப், இவ்வளவு அழகா, 36 வயசுல இவ்வளவு பர்சனாலிட்டியா ஒரு பொண்ணு இருக்கப்ப எப்படி ஒரு வயசானவங்க எதுக்காங்க தேவைப்படுது? சைலண்டா இருந்தாலே மேடம், அதுக்காக உனக்கு இப்ப இப்ப அறிவு வந்துருச்சு. 20 வயசுல 15 வயசுல தெரியல, இப்ப 34 வயசுல அதுக்கு அறிவு வந்துருச்சு. அது வேணும்னு கேக்குது. ஏன் தாலி கட்டி மனைவின்னு கொடுத்தீங்கன்னு கேக்குது. அது கேக்குது எனக்கு என்ன? போன வருஷம் அதுக்கு போன வருஷம் கேட்க தெரியலையா? என்ன தவறு பண்ணீங்க, எப்படி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கூட தெரியாது, உங்களுக்கு தெரியும். நாங்க போறது வர்றது அங்க நடந்துக்கிறது முதியோர் இல்லத்தை அனுப்ப வேண்டிய நீங்க கூட வச்சுக்கிட்டு அவங்க மகளோட போன சொல்லிட்டு பேசாம உங்க மனைவியோட ஒழுங்கா குடும்பம் நடத்துங்க. அதுதான் இனிமே அந்த குழந்தைகளோட எதிர்பார்ப்பு எல்லாம் 40 வயசுக்கு மேல ஆகுது இல்ல. அந்த பசங்க முக்கியமா, உங்களுக்கு உங்களுடைய சுகதுக்கங்கள் முக்கியமா? எவ்வளவு நாளைக்கு ஒரு தப்பான வாழ்க்கையை கண்டிப்பா பண்ணிட்டே இருப்பீங்க? பசங்க முக்கியம்ன்றதுனாலதான் இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன் இத்தனை நாளா, இல்லனா விட்டுருப்பீங்க எப்பவே? பசங்க முக்கியம்ன்றதுனாலதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். மேடம் இப்போ போன மாசம் பக்ரீத் வரைக்கும் புரியுதுமா? எனக்கு எல்லாமே நல்லா புரியுதுமா? தெரிஞ்சதுல தானே மேடம் நான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆன மேடம், அவருக்கு கவுன்சிலிங் குடுக்கறதுக்காக பத்மபிரியா மேடம். யாருக்கும் கவுன்சிலிங் வேண்டாம், நமக்குள்ள ஒரு மனசாட்சி ஒண்ணு இருக்கும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் நமக்குள்ள இருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க யாருமே மோசமானவங்க கிடையாது, எல்லாருமே விஷயம் தெரிஞ்சவங்க தான். யாரும் ஒண்ணு இதுல பெரிய வில்லன் எல்லாம் யாரும் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல சில தவறுகள், ஆனா அந்த தவறை ஏன் கண்டினியூ பண்றீங்க நீங்க ரெண்டு பேருங்கிறதா என்னுடைய கேள்வி. தவறு ஸ்லிப் ஆகுறது ஏதோ ஒரு காரணத்துல ஸ்லிப் ஆகுறது சகஜம், பட் விழுந்துட்டா மறுபடியும் எந்திரிச்சு நிக்கணும் இல்ல? ஒரு சகதி ஒட்டிருச்சா, ரெண்டு பேருமே அதை நீட்டா நீட் பண்ணிக்கிட்டு அடுத்த வாழ்க்கையை பார்க்கணும் இல்ல? ஏன் அந்த சகதி ஐயோ ஒட்டிக்கிச்சு, அதை எப்படி நான் கழுவ முடியும் அப்படின்னு நினச்சி அதை வச்சுக்கிட்டே இருந்தா ஒரு அழுக்கு விட்டு விழுந்துட்டா ஒரு சாக்கடையில் விழுந்துடுறீங்க, அதை வச்சுட்டே அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்களா? அவங்களும் நான் சாக்கடைன்னு சொல்ல வரல, இந்த மாதிரியான தப்பான உறவுகள் சாக்கடை தானே. நாளைக்கு என் பசங்களுக்கு கேட்க மாட்டேங்களா மேடம்? கல்வியோட இருக்காங்க, நாளைக்கு என் பசங்களும் இவர் வேணுமாங்க உங்களுக்கு? இன்னொரு இந்த பொண்ணு இல்லைனாலும் இன்னொரு பொண்ணை தேடி போவார். ஓகே வாங்க, உங்களுக்கு என்னங்க சுயநலது? அந்த பொண்ணு படிக்காத ஒரு கிராமத்து பொண்ணு, ரஃபா ஹேண்டில் பண்ணுது. நீங்க படிச்ச விஷயம் தெரிஞ்ச ஒரு சிட்டி லேடி, உங்களுக்கு தெரியாத ஒரு பக்குவம், உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு பக்குவம் புரிதல் இல்லையா உங்களுக்கு? தெரியும் பார்க்க முடியல தெரியுமா? என்ன வயசு? 54ஆ? 56ஆ? எனக்கு இதே பிரச்சனையா ஒவ்வொரு நாளும் இதே பிரச்சனை? எப்படி இதை கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறீங்க நீங்க? சும்மா சென்டிமெண்ட்லாம் பேசாதீங்க. என்ன பிரச்சனை? அந்த அம்மா கூட இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. இல்ல இல்லையா, சிக்கிக்கிட்டீங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது மிரட்டுறாங்களா? ஒண்ணு கிடையாது. நீங்க பல பேர்த்தோட பழகிற ஆளு, ஏன் அந்த லேடியை மட்டும் இவ்வளவு வயசான லேடியை வச்சுட்டு இருக்கீங்க கூட? நான் அதான் சொல்றேன், இப்ப நேத்து நான் பழகல. ஐயோ என்ன உத உதைக்குது, மை காட், 56 இயர்ஸ்ல அந்த லேடிக்கு இப்படி இருக்குன்னா 34 வயசு பிள்ளைக்கு இருக்காதா? கொஞ்சமா நியாயம் தெரியுதா உங்களுக்கு? எங்க போகும்? 56 வயசுல அந்த அம்மாவுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அழகா பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் நல்லா செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த புருஷனை தம் கூட வச்சுக்கிட்டு இருக்கே, தம் புருஷனை நினைக்க, அது ஓகே, நீங்க சொல்றபடி அது தப்பான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தே வந்திருக்கலாம். என்னாச்சு என்னாச்சு பாருங்க. என்ன
எனக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. நான் ஒரு ஆளுங்க. எனக்கு எங்க வீட்டுக்கார் என்ன சொல்றாரு? எனக்கு வந்து யாரும் கால விழுது எனக்கு பிடிக்காது. அதுக்காக எட்டி அம்மா யாரும் எட்டிதான் பேசினேன். என்னுடைய மனசாட்சி நீங்க பண்றது டோட்டலா தப்புன்னு சொல்லுது. நானா இருந்தா இவரையும் உண்மையிலேயே இப்ப பனிஷ் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா அந்த பொண்ணு என் புருஷன் வேணும்னு கேக்குது. அவர் மேல அத்தனை தவறுகள், அத்தனை குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு. ஆனாலும் அது வந்து என் புருஷன் வேணுங்குது. அந்த ரெண்டு பசங்களையும் பார்த்தா பரிதாபமா இருக்கு. ரொம்ப கியூட்டா, அவ்வளவு அழகான பசங்களா இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்காகவாது அவங்க வந்து அமைதியா வாழட்டும். உண்மையிலேயே நீங்க அவர் மேல அன்பு வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா அவரை விட்டு விலைய போங்க. அவர் சொல்லட்டும், நீங்க சொல்லிருங்க. உண்மையிலேயே அன்பு வச்சிருந்தீங்கன்னா உங்க வயதுக்கு உங்களுடைய தகுதிக்கு நீங்க வந்து அவரை வந்து நீங்க சந்தோஷமா வாழ்ந்த யோசிக்க முடியாது. வீட்டுல போய் யோசிக்க வேண்டாமா? சொல்லுங்க மேடம், 20 வருஷம் யோசிக்காம வந்தீங்களா? சாப்பிடணும், நாளைக்கு என்ன எங்க போறதுன்னு போயிருங்க. இனிமேதான் வீட்டுல போய் உட்கார்ந்து யோசிக்கணும். திடீர்னு ஒரு செகண்ட்ல நீ யோசிச்சு இப்படி சொல்லிடுன்னு எப்படி மேடம் முடியும் சொல்லுங்க? இவ்வளவு வருஷம் இருந்துட்டு இந்த ஒரு செகண்ட்ல நீ விட்டுட்டு போயிடுறியா? நீ அங்க போயிடுறியா? எப்படி மேடம்? இன்னைக்குள்ளீங்க ட்ராக்ல உட்கார்ந்து மனைவி ட்ராக்ல பாக்கவே என்னமா ரயில்வே ட்ராக்ல பேசாமா அதால விட்டுருமா? நம்ம பாத்துக்கலாம். வாமா வாணா மேடம், ரெண்டு குழந்தைக்கு உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்மா. நான் என் புருஷன் என் வேணும். என் மேல வந்து அன்பே கிடையாது மேடம். டோட்டலா கிடையாது. நான் சொல்லிட்டு வந்தான் அந்த அம்மா வீடு வேணும்னு கேக்குறாங்க. நீ ரெண்டு பேர் வேணா மேடம், அந்த அம்மா கெழுதி கொடுக்க சொல்லுங்க மேடம். எங்க இருக்குது மேடம்? அது புரிய மாட்டேங்குது. ஏங்க அவர் ஒருத்தர் என்னங்க பண்ணிருப்பீங்க? இது பண்ணேன் அவங்களே அறியாம அவங்களும் அந்த வீடுதான் வேணுங்கிறாங்க. சாப்பாடு நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். இப்ப நாங்க இருக்கோம் பாத்தீங்களா, இந்த வீடு வந்து ஆக்சுவலா
ஃபுல்லாக கடன் தான். எப்படி கடன் இவர் ஆரம்பிச்சிட்டாரு, அவரால் வாங்க முடியல. டாக்குமெண்ட்லாம் இது பண்ணிட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டாரு, காசு இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே அங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கடன் வாங்கி கொடுத்துருக்கோம், ஃபுல்லாக கழுத்தில் கத்தி வச்சுட்டு இருக்குப்போம். என்னுடைய தேவைக்கு நான் சொத்து பிரச்சனையா புருஷன் பிரச்சனை இல்ல மேடம், நான் அப்படி வேணுமா அமைதியா வாழணுமா இல்ல அந்த வீடு வாது வந்து நீங்க வெளியதான் பேசுறீங்க. அனாதாஸ்ரமத்துக்கு எழுதி கொடுத்துருங்க மேடம். அதான் கடனா இருக்குதுங்கிறாங்களே. அப்புறம் இல்ல மேடம், ஒரு கடன் இல்ல மேடம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு மேடம். கடன் இல்ல மேடம், அவங்க அக்கா அவரை கேளுங்க மேடம், அவரை கேளுங்க. கடன் கடன் இல்ல மேடம், அப்படியே வீடு இருந்தாலும் அதுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு. அது ஓகே மேடம், முடியாது. அந்த பையன் சிரிக்கிற சிரிப்பு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நான் ஒத்துக்கிறேன் மேடம், நான் ஒத்துக்கிறேன். ஒரு இந்த தெளிவா நிதானமா பேசுறீங்க, குழந்தைகளை பார்த்து கூடவா மனசு இறங்காது. சொத்து மேட்டர் வேண்டாம், சொத்து மேட்டர் பேசாதீங்க. புருஷன் வேணுமா நீங்க பார்த்து முடிவெடுங்க. அந்த அவங்க சொல்லிட்டாங்க, அவர் பார்த்து வேண்டாம்னா நான் கிளம்புறேன்னு. அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், சண்டேஸ் வருவாங்க, வந்தோன்னு எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுக்கிறோம், நல்ல முடிவு எடுக்கலாம். அப்ப கூட அவதான் வேணும்னு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வேற எங்க கூட போவேனா, எங்க வேணா போவேனா. அப்ப வீடு எடுத்து கொடுத்துட்டு அவளை விட்டுருங்க. சரி, அத முடிவு எடுக்கலாம். அவளுக்கு வீடு தானே வேணும், எடுத்து கொடுத்துருங்க. எல்லாரும் முடிவு எடுக்கலாம், முடிவு எடுக்கலாம். நீங்க வாயால சொல்லுங்க, இல்ல வாயால சொல்லுங்க, வீட கொடுத்துறேன் உன விட்டுறேன் வாயால சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கலாம், எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்தா அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வரீங்க. காக தான் சண்டே அவருக்கு டைம் கொடுத்தாங்க மேடம். இவ தான் எல்லாரையும் கூப்டா. ஆமா மேடம், இவ தான் எல்லாரையும் கூப்டா. சரி, அப்ப மீடியா வரோமா? நான் என்னுடைய ரிப்போர்ட் அனுப்புறேன். சரி, சண்டே ஏற்பாடு பண்ணுங்க. மீடியா வரட்டும். ஆ வரட்டும், மீடியா வரட்டும். பாங்க, வெளியிலிருந்து பாக்குறப்ப எனக்கு தெரியுது நீங்க ரெண்டு பேரும் சரியான ட்ராக்ல போகலங்கறது எனக்கு தெரியுது. இத சரி பண்ணிக்கணுமே, அந்த பசங்களுக்காகவாது சரி. அந்த குழந்தைகளை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருச்சு அந்த ஃபீலிங். எப்படியாவது இவரை மீட்டு அந்த ஒய்ஃபோட நிம்மதியா வாழ வைக்கணும்னு எனக்கு ஃபீலிங் வருது. உலகத்தின் பார்வையில, சட்டத்தின் பார்வையில சரியான வாழ்க்கை அல்ல உங்களுக்கு. பரதாம அந்த பொண்ணு அழுகிறது. அவங்க கூட சொல்றாங்க, நான் வந்து எனக்கு வந்து எந்த ஃபேவரட்டிசமும் கிடையாது, அவங்களும் எனக்கு ஒண்ணுதான், இவங்களும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். இதுல என்ன பண்ணுனா நீங்க நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் பார்ப்பேன். அந்த பசங்க நாளைக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கறதான் நான் பார்ப்பேன். பார்த்தா இந்த பொண்ணோட நீங்க அமைதியா வாழ்றதுதான் சரி. அப்பதான் நீங்க பிசினஸ் சரி பண்ணி அவங்களுக்கு வந்து வேணா நீங்க இருந்ததுக்கு அவங்களுடைய ஃபியூச்சருக்கு எதிர்காலத்துக்கு ஒண்ணு பண்ணி கொடுங்க. அது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய சுய சம்பாத்தியம். அதனால நீங்க பார்த்து அது பண்ணலாம். உங்களுக்கு பிரதர் மாதிரி சொல்றேன், வேண்டாங்க. சரி, அவங்களுக்கும் நல்லது இல்லைங்க. ஒரு ஒரு இது சரியா இருக்காதுங்க. இப்படியே 20 வருஷம், இன்னும் 20 வருஷம், இன்னும் எவ்வளவு நாள் வாழ்க்கை இருக்குல்ல? குறைந்தபட்சம் ஒரு 35 வருஷமாவது நீங்க வாழ்வீங்க, இல்ல 35-40 வருஷமாவது மினிமம் சொல்றேன் நான். நான் அதுக்கு மேல இருக்கட்டும் ஆயுள், பட் உங்க குழந்தைகளை நல்லா கொண்டு வந்து அந்த முடியாத குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து. இல்ல மேடம், என்னால இவ்வளவு வாழ என்னால வந்து இனிமேல் இவ்விட்ட வாழ முடியாது மேடம். நினைச்ச வாழ்க்கையை வாழ்ந்தீங்க சகோதரா, இப்ப வந்து நீங்க வந்து இந்த பொண்ணுக்கு அது என்ன அது நினைக்குதோ அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. மனைவியோட மக்களோட இனிமே ஒரு நல்ல நேர்மையான வாழ்க்கையை வாழ்றீங்க, சந்தோஷமா நிம்மதியா. சரி போதுமாமா. அப்புறம் வந்து அவன் வெளிய போயிட்டு, இல்ல மேடம் வெளிய போயிட்டே நான் அவனை விட மாட்டேன் அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, கேஸ் சொன்னாங்கன்னா வந்து நீ என்ன சொல்றீ அப்படி பண்ணு. அவ்வளவுதான், கொடுத்த வார்த்தையை மீறினாங்கன்னா உங்களை உன்னை விட இல்ல ரெண்டு பேருமே ரொம்ப பெரியவங்க, கொடுத்த வார்த்தையை மீறினாங்கன்னா என்ன நினைக்கிறதோ பண்ணலாம். சரி விடுங்க, கூட்டு போறேன். மனசார கூட்டிட்டு போங்க, அதுல கம்பல்ஷன் உங்க மனைவி கூடாது மேடம். அது சொல்லுங்க, நீங்க வாயத்திரும் நீங்க சொல்லுங்க, வீட்ல தங்க சொல்லுங்க. 10:30 மணிக்கு வராரு மேடம் நைட்ல, பிள்ளைங்க எப்படி மேடம் வாழ்வாங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, 10:30 மணிக்கு வராரு,
எங்க போறேன்னா எண்ணூர்ல தங்குறேன்றாரு. எண்ணூர்ல வேலை பார்த்தா உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்க சொல்லுங்க, போன் பண்ணி நீங்க பேசுங்க, அது உண்மையா நீங்க கேளுங்க. வீட்டுக்காரரு சொல்ல சொல்லுங்க, அவர் புரியுதுமா? புரியுது, ஏதோ ஏதோ நிக்கிறாரு, அப்பவே புரிய ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. அதாவது வீட்டுல வந்தா பிரச்சனை தான், நிம்மதி இல்ல, நிம்மதி இல்ல. அவளை விட்டுட்டா நான் ஒழுங்கா பாத்துக்கல. இல்ல, இப்ப இப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் சரி அத பத்தி பேசாதீங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா எங்களுக்கு போன் பண்ணுங்க. நீங்க அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது டைரக்டா. நல்லா, அதாவது அந்த அம்மாவோட என்ட்ரிக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமா வாழ்க்கையில் இருந்தீங்களோ அதே மாதிரி அவரோட பிரியமா நல்லபடியா அமைதியா வாழணும், மறந்துடணும். தெரியுதா? அப்படியே அவர் தவறு பண்றாரு, இன்னும் ஏதோ உங்களுக்கு தப்பா ஏதாவது பட்டுதுன்னா எங்களுக்கு போன் பண்ணுங்க. சரியா? நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது அவர்கிட்ட. ரியாக்ட் பண்ண மாட்டேன். ரியாக்ட் பண்றதுனாலதான் அவருக்கு வீட்டுக்கு வரவே பயமா இருக்கு. இன்னும் வந்து வீடு தப்பு பண்றாரு ஏற்கனவே, பட் அது அது அவருக்கும் தெரியுது. ஆனா நீங்க இன்னும் ரியாக்ட் பண்ண, அவங்க எவ்வளவு கம்போஸ்டா இருக்காங்க பாத்தியா? இல்ல மேடம், எனக்கு டவுட்டால வண்டி எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு முன்னாடி தாங்க சுத்துற மேடம். அவன் வீட்டு கம்பத்துல எல்லாம் இவர் வண்டி பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு ஆள் எல்லாம் போட்டிருக்கேன் மேடம். நான் உண்மையாதான் பண்ணிருக்கேன் மேடம். நான் அவர்கிட்ட சொல்லிதான் மேடம் ஒண்ணு ஒண்ணு செஞ்சேனா. நீங்க அங்க வண்டி நின்னா கொஞ்ச நாள் இப்படியே டென்ஷனா இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க மென்டலி உங்களுக்கு ப்ராப்ளமே வந்துடும். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தே உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிருவாங்க. வேண்டாம், அமைதியா இரு, அமைதியா இரு. என்ன நடந்துற போகுது? உட்கார்ந்து பேசவே மாட்டா மேடம். அழகா பேசுறீங்க, அதே மனசுதான் அந்த குழந்தைக்கு, அந்த பொண்ணுக்கு. உங்களை விட உங்க பொண்ணு வயசு உள்ள பிள்ளைக்கும் எனக்கு இல்லீங்களா மனசே? ஆந்திரா பக்கம் ஒரு கிராமத்துல இருந்து படிக்காத நீங்க அப்படி? ஆமா, ஐயோ, அதுக்கு ஹஸ்பண்டுங்க நீங்க? சரின்னு நினைக்கிறேன். அந்த பையனை பாத்தீங்க? எனக்கு சித்திர நேரம் பார்த்தோன்னே அந்த குழந்தைய அப்படி பிடிச்சு போச்சு. குழந்தைய விட்டுட்டு குழந்தைகளோட அம்மாவை இப்படி அப்படியே துடிக்க துடிக்க வச்சுட்டு அப்புறம் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டா போதுமா? குழந்தைகளுக்கு நல்லா சாப்பாடு போடுறீங்க, கவனிக்கிறீங்க, அது போதும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அத பெத்த தாய் வந்து எந்நேரமும் துடிச்சு அழுதுகிட்டே இருக்குது, உங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது அம்மா அப்பாவும். அந்த என்னன்னு வளருவாங்க அந்த குழந்தைங்க. ரெண்டாவது குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கும், மூத்த குழந்தையாவது கொஞ்சம் பரவாயில்ல, அவனுக்கு முடியல. ரெண்டாவது குழந்தை அப்படியே கண்ணீர் விடுது, கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்குது. நான் கவனிச்சேன், உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு எல்லாம் உங்க உங்க சுகம் உங்களுக்கு தான் முக்கியம். இனிமேலும் அவர் என்ன சொல்றாரு, திருப்பி போனாலும் மறுபடியும் இதே கதை வந்துரும் பயப்படுறாரு அவரு. அதுக்கு அங்க போகலன்னா எவ்வளவு புத்திசாலி, அங்க போகலைனாங்கிறது விடாதான் விடுறேன்னு ரெண்டு பேரும் பேசி யோசனை பண்ணி முடிவெடுக்கிறோம் சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, சரியா? ஆனா நீங்க நல்ல பொண்ணா உங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னா அவங்க எப்படி இருக்காங்க பாரு, எவ்வளவு கேர்ஃபுல்லா எவ்வளவு டாக்டிஸா அவங்க ஹேண்டில் பண்றாங்க தெரிஞ்சுக்கோ. அமைதியாவாதிரு, நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு வரணும், வந்துட்டார். இப்ப நாங்க இருக்கோம்ல, முந்தி நீ தனியா போராடின, இப்ப நாங்க ஒரு பெரிய டீமே இருக்கோம்ல, எதுனாலும் சொல்றதுக்கு எங்க நாங்க இருக்கோம்ல, நம்பு. நேர்களே, ஹசீனா நூருல்லாவுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி ஹசீபா உடைய தன்னுடைய முதல் மனைவி உட நியாயமான முறையில நேர்மையான முறையில இனிமேலாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. அதற்குரிய அளவுக்கு அவருக்கு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் விளக்கமா சூழ்நிலைய புரிய வச்சிருக்கோம், புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே இந்த கனவு வாழ்க்கையிலிருந்து, இந்த நாடகத்தனமான வாழ்க்கையிலிருந்து நிதர்சன வாழ்க்கைக்கு வந்துருவாங்க. கூடிய விரைவில் ஹசீபாவுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், அந்த குழந்தைகள் ரெண்டு பேர்த்துடைய எதிர்காலமும் நலமா இருக்கும் அப்படிங்கிற மிகுந்த நம்பிக்கையோட இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்